Hi friends, welcome to Aadukalam channel. உலகின் மிகச் சிறந்த அணிகளில் ஒன்றான தி மோஸ்ட் வேல்யூபிள் கிளப் இன் தி வேர்ல்ட் என்று புகழப்படும் ரியல் மேட்ரிட் அணியின் வரலாறு பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஆடுகளம் சேனல்ல இருக்கிற பல பழைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் மற்றும் பிளேயர்ஸோட பயோகிராஃபியும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 1897 மேட்ரிட் நகரில் இருந்த லிப்ரே தே என்சனான்சா என்னும் இன்ஸ்டிடியூட்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் மேட்ரிட் நகரில் ஃபுட்பால முதன்முறையா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை காலையில காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபுட்பால் ஆட ஆரம்பிச்ச இந்த குரூப்புக்கு ஆரம்பத்தில் வைத்த பெயர் ஸ்கை கிளப். ஆரம்பிச்ச 3 வருடத்தில் உட்பூசல் காரணமா 1900 நியூ ஃபுட்பால் தே மேட்ரிட் மற்றும் மேட்ரிட் ஃபுட்பால் கிளப் என்று 2 அணிகளா பிரிஞ்சாங்க. 1902 மார்ச் 6 தேதி புதிய பிரசிடண்டா தேர்ந்தெடுக்கப்பட்ட யுவான் பத்ரோஸ் தலைமையில் மேட்ரிட் ஃபுட்பால் கிளப் அபிஷியலா ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் ரியல் மேட்ரிட் கிளப் லோகோல MFC 3 எழுத்துக்களை பார்க்கலாம். 1902 இந்த 3 எழுத்துக்களும் இன்டர்லாக் ஆயிருந்த டிசைன் 6 ஆண்டுகள் கழித்து 1908 எம்முக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சர்க்கிளோட புதிய லோகோ ரிலீஸ் பண்ணாங்க. 1903 ஆரம்பிக்கப்பட்ட ஸ்பெயின் நாட்டின் மிகவும் பழமையான டொமஸ்டிக் டூர்னமெண்ட் கோப்பா தெல்ரே முதல் வருட கோப்பையை வென்ற ரியல் மேட்ரிட் 1905 முதல் 1908 தொடர்ந்து 4 ஆண்டுகள் கோப்பா தெல்ரே வென்று சாதனை படைச்சிருந்தாங்க. படிப்படியா மிகச்சிறந்த அணியா உருவான மேட்ரிட் ஃபுட்பால் கிளப் 1907 சர்ச் ஃபாதர்ஸ் இணைந்து ஆடும் ராயல் இங்கிலீஷ் காலேஜ் அணியிடம் 6-2 தோல்வி அடைந்தது மிக பெரும் அதிர்ச்சியா அமைந்தது. இந்த மேட்ச்ல மேட்ரிட் ஃபுட்பால் கிளப் அணியின் டீம் பிளேயரா இருந்து பிற்காலத்தில் ரியல் மேட்ரிட் அணியின் பிரசிடண்டா உயர்ந்த சாண்டியாகோ பெர்னபாவோ இதை குறித்து 1957 அளித்த பேட்டியில் இந்த போட்டி தான் ஸ்பெயின் ஃபுட்பால் வரலாறை மாற்றி எழுத உதவியதுன்னு எப்படி கால்பந்து ஆடணும்னு கத்து கொடுத்த போட்டின்னு தெரிவிச்சிருந்தாரு. சாண்டியாகோ பெர்னபாவோ ரியல் மேட்ரிட் அணியை பொறுத்த வரைக்கும் மிகவும் பிரபலமான இந்த நபர் ரியல் மேட்ரிட் அணியின் ஆரம்ப காலங்களில் ஒரு டீம் பிளேயராக ஆரம்பிச்சு அணியின் கேப்டன், மேனேஜர், பிற்காலத்தில் ரியல் மேட்ரிட் அணியின் பிரசிடென்ட்டாக உயர்ந்து 1943 முதல் 1978 அவர் இறக்குற வரைக்கும் 35 ஆண்டு காலம் ரியல் மேட்ரிட் அணியின் பிரசிடென்ட்டாக இருந்தார். இவரை கௌரவிக்கும் வகையில் தான் ரியல் மேட்ரிட் அணியின் ஹோம் ஸ்டேடியத்துக்கு சாண்டியாகோ பெர்னபாவோன்னு பேர் வச்சாங்க. மன்னராட்சியில் இருந்த ஸ்பெயின் நாட்டில் அந்த காலத்து ஸ்பெயின் அரசராயிருந்த 13 அல்போன்சோ ஃபுட்பால் மீதுள்ள தீராத ஆர்வத்தினால் மேட்ரிட் அணியில் அதிக கவனம் செலுத்தி ஸ்பானிஷ் மொழியில் ராயல் என்று பொருள்படும் ரியல் என்னும் வார்த்தையை 1920 இணைத்து ரியல் மேட்ரிட் ஃபுட்பால் கிளப் மாத்தினார். அதுவரைக்கும் சாதாரண சர்க்கிளா இருந்த ரியல் மேட்ரிட் லோகோவின் மீது அரச குடும்பத்தின் கிரீடத்தையும் பதிச்சாங்க. 1931 மன்னராட்சியை நீக்கிட்டு குடியரசா அறிவிக்கப்பட்டு செகண்ட் ஸ்பானிஷ் ரிபப்ளிக் ஆட்சிக்கு வந்ததும் ரியல் மேட்ரிட் அணியின் பேரில் இருந்து ரியல் என்னும் வார்த்தையை நீக்கினதோடு லோகோல இருந்த கிரவுன் சிம்பலையும் மாத்திட்டு மேட்ரிட் நகரம் அமைந்திருக்கும் காஸ்டைல் மாகாணத்தை குறிக்கும் வகையில் பர்பிள் கலர்ல லோகோவின் குறுக்கால ஒரு கோடும் போட்டாங்க. ஸ்பெயின் நாட்டில் நடந்த உள்நாட்டு போர் 1939 நிறைவடைந்து மறுபடியும் கிங் அல்போன்சோவின் ஆட்சி வந்ததும் பழையது போல ரியல் மேட்ரிட் பேரை மாத்தினாங்க. லோகோல கிரீடத்தையும் பதிச்சாங்க. அதோட குறுக்கால போடப்பட்ட பர்பிள் லைன் அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் 2 உலக போர் நடைபெற்ற போதும் ஸ்பெயின் நாட்டில் கால்பந்து போட்டிகள் வழக்கம் போல நடந்துகிட்டு தான் இருந்தது. அப்பதான் ஜெனரல் பிராங்கோ ஸ்பானிஷ் ஃபுட்பால் மீது ஆதிக்கம் செலுத்தினதோட ரியல் மேட்ரிட் அணியை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தாரு. இந்த காலகட்டத்தில் தான் பார்சிலோனா அமைந்திருக்கும் கேட்டலோனியா மாகாணம் தனி நாடு கேட்டு நடத்திய போராட்டங்களை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருந்தாங்க. இதனால பார்சிலோனா மக்கள் தங்களது தனி நாடு போராட்டத்தை கால்பந்தின் மூலம் வெளிக்காட்ட ஆரம்பிச்சாங்க. வெளியே நடந்த போராட்டங்கள் கால்பந்து போட்டிகளையும் பாதித்தது. பார்சிலோனா அணியை பழிவாங்குவதிலும் வீரர்களின் டிரான்ஸ்பரிலும் தனது முழு ஆதிக்கத்தையும் செலுத்தியிருந்தார் ஜெனரல் பிராங்கோ. 1943 மேட்ரிட் நகரில் நடைபெற்ற கோப்பா தெல்ரே செமிஃபைனல் செகண்ட் லெக் போட்டியில் பார்சிலோனா ரசிகர்களுக்கு தடை விதிக்கப்பட்டு பார்சிலோனா வீரர்களும் தாக்க
தாக்குதலுக்கு உள்ளானாங்க. அதுவரைக்கும் மேட்ரிட் நகரில் அமைந்திருக்கும் ரியல் மேட்ரிட் மற்றும் அட்லெட்டிகோ மேட்ரிட் அணிகளுக்கிடையிலான மேட்ரிட் டெர்பி போட்டி மறைந்து பார்சிலோனா ரியல் மேட்ரிட் அணிகளுக்கிடையிலான போட்டி எல் கிளாசிகோவா உருவெடுத்து மிகப்பெரிய ரைவல்ரியா மாறினாங்க. எல் கிளாசிகோ பத்தி ரொம்பவே டீடைல்டான ஒரு தனி வீடியோ நமது ஆடுகளம் சேனல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல் கிளாசிகோ ஒரு இனத்தின் இரத்த வரலாறுன்ற பேர்ல இருக்கிற வீடியோவை இதுவரைக்கும் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவோட லிங்க் மேல ரைட் கார்னர்ல இருக்கும். பிளஸ் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகும் போது நெக்ஸ்ட் வீடியோவை சஜஸ்டட் லிஸ்ட்ல இதனுடைய லிங்க் இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இரண்டாம் உலக போர் மற்றும் உள்நாட்டு போர் காரணமா பல சரிவை சந்தித்த ரியல் மேட்ரிட் அணியை மறு சீரமைப்பு செய்தது சாண்டியாகோ பெர்னபாவ். இன்றைய தேதியில் லா ஃபேப்ரிகா எனப்படும் யூத் அகாடமிய 1950 கேண்டரா என்னும் பெயரில் ஆரம்பிச்சாங்க. 1953 முதல் அர்ஜென்டினாவின் டி ஸ்டிஃபானோ உட்பட பல வெளிநாட்டு வீரர்களையும் தங்கள் அணியில் இணைக்க ஆரம்பிச்சாங்க. 1978 சாண்டியாகோ பெர்னபாவோ இறந்த பிறகு பல பிரசிடென்ட் தொடர்ந்து வந்த நிலையில் 2000 தற்போதைய பிரசிடென்டான புளோரண்டினா பெரேஸ் பதவியேற்றாரு. வந்த வேகத்திலேயே பல $100 million செலவு செய்து 2001 ஜினதேன் ஜிடேன், 2002 ரொனால்டோ நசாரியோ, 2003 பெக்கம் உட்பட பல ஸ்டார் பிளேயர்ஸையும் ரியல் மேட்ரிட் அணியில் இணைச்சாரு. அந்த காலகட்டத்தில் ரியல் மேட்ரிட் அணியின் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ரொனால்டோ நசாரியோ, ஜிடேன், ரவுல், ஃபிகோ, ஓவன், ரொபர்ட்டோ கார்லோஸ், சர்ஜியோ ரமோஸ், ரொபினியோ, குட்டி, கெசியாசன்னு உலகின் அனைத்து தலை சிறந்த வீரர்களும் ரியல் மேட்ரிட் அணியிலேயே இருந்தாங்க. அப்பதான் ரியல் மேட்ரிட் அணியின் முதல் லாஸ் கலாக்டிகோஸ் என்னும் பெயரும் வச்சாங்க. கால்பந்து களத்தில் அசாத்திய திறமை கொண்ட சூப்பர் ஸ்டார் பிளேயரை ஸ்பானிஷ் மொழியில் கலாக்டிகோன்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ரியல் மேட்ரிட் அணி யூரோப்பையும் தாண்டி ஏசியாவிலும் பிரபலமாக ஆரம்பிச்சது. இந்த ஸ்டார் பிளேயர்ஸ் இணைந்த முதல் ஓரிரு சீசன்களில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பல டிராபிஸ் வென்றிருந்தாலும் அடுத்தடுத்த சீசன்களில் நிர்வாக குளறுபடி, கோச் சாக் பண்ணது, பல பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணது உட்பட பல பிரச்சனைகளில் ரியல் மேட்ரிட் அணி தொடர்ந்து சொதப்ப ஆரம்பிச்சாங்க. ரியல் மேட்ரிட் அணியில் பல நெருக்கடிகளை சந்தித்த பிரசிடென்ட் புளோரண்டினா பெரேஸ் 2006 தனது பதவியை ராஜினாமா செஞ்சாரு. அடுத்து வந்த 4 ரியல் மேட்ரிட் அணி எந்த ஒரு மேஜர் டிராபியும் வெல்லாம அடுத்தடுத்து தோல்வியை சந்திச்சிருந்தாங்க. 2009 ரியல் மேட்ரிட் அணியின் பிரசிடென்டா மறுபடியும் பதவியேற்ற புளோரண்டினா பெரேஸ் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து பதவியிலேயே இருக்கிறாரு. இதுவரைக்கும் 19 கோபா தெல் ரே, 35 லா லீகா, 14 சாம்பியன்ஸ் லீக் மற்றும் 4 கிளப் வேர்ல்டு கப் வென்றிருக்காங்க ரியல் மேட்ரிட். 1956 முதல் 60 வரை தொடர்ந்து 5 முறை சாம்பியன்ஸ் லீக் பட்டம் வென்று மிக பெரும் சாதனையும் படைச்சிருக்காங்க ரியல் மேட்ரிட். அப்பதான் ஒரிஜினல் சாம்பியன்ஸ் லீக் டிராபிய பெர்மனண்டா ரியல் மேட்ரிட் அணி கிட்ட கொடுத்தாங்க. அதுபோல இன்னொரு புதிய டிராபிய உருவாக்கினாங்க. 5 முறை சாம்பியன்ஸ் லீக் வென்றாலோ அல்லது 3 முறை தொடர்ந்து சாம்பியன்ஸ் லீக் வென்றாலோ வழங்கப்படும் UEFA பேட்ஜ் ஆஃப் ஹானர் ரியல் மேட்ரிட் அணி 2 முறை வென்றிருக்காங்க. இந்த பேட்ஜ் ஆஃப் ஹானர் வெல்லும் அணியின் ஜெர்சியின் கைபாகத்தில் சாம்பியன்ஸ் லீக் டிராபியின் படத்தோட தாங்கள் எத்தனை முறை டிராபி வென்றோம்ன்றதும் பதிக்கப்பட்டிருக்கும். ரியல் மேட்ரிட் அணி தங்களது ஹோம் மேட்சஸ்ல பியூர் ஒயிட் ஜெர்சி அணிந்து ஆடுறதுனால இவர்களுக்கு தி ஒயிட் என்று பொருள்படும் லாஸ் பிளாங்கோஸ் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு. கிளப் ஆரம்பித்த நாள் முதல் இதுவரை தங்களது அனைத்து ஹோம் மேட்சஸும் ஒயிட் ஜெர்சியில ஆடி வந்த ரியல் மேட்ரிட் அணி 1925 மட்டும் வேற ஜெர்சியில ஆடினாங்க. புதுசா வித்தியாசமா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு 1925 ரியல் மேட்ரிட் அணியின் இரு மூத்த நிர்வாகிகள் இங்கிலாந்து நாட்டுக்கு பயணம் சென்றிருந்த போது லண்டன் நகரில் இருந்த அன்றைய காலத்தில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் அணியான கொரிந்தியன் எஃப்சி அணியின் கருப்பு ஷார்ட்ஸ பார்த்து தாங்களும் இதையே ட்ரை பண்ணலான்னு முடிவெடுத்தாங்க. அதே ஆண்டு நடந்த சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் பார்சிலோனாவுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் லெக்ல 5-1, செகண்ட் லெக்ல 2-0 தோல்வி அடைந்ததும் இந்த கலர் ஜெர்சி நமக்கு ராசி இல்லைன்னு ஒரே சீசன்ல இதை தூக்கி வீசிட்டாங்க.
ரியல் மேட்ரிட் அணிக்கு தனிப்பட்ட முறையில் ஓனர்ஸ் யாருமே கிடையாது. மேட்ரிடிஸ்டாஸ் எனப்படும் ரியல் மேட்ரிட் அணியின் ரசிகர்களை பேஸ் பண்ணி தான் கிளப்போட பிரசிடென்ட் மற்றும் போர்டு மெம்பர்ஸ் தேர்வு செய்வாங்க. ஆனுவல் ஃபீயா $150 கொடுத்து யாரு வேணாலும் ரியல் மேட்ரிட் அணியின் மெம்பர்ஸ் ஆகலாம். 50 ஆண்டுகாலம் தொடர்ந்து மெம்பரா இருந்தீங்கன்னா ஆனுவல் ஃபீ கிடையாது. ஆனா மெம்பர்ஷிப் அவ்வளவு எளிதா கிடைக்காது. 2010 60,000 மெம்பர்ஸோட இருந்த ரியல் மேட்ரிட் தற்பொழுது தோராயமா 100,000 மெம்பர்ஸா அதிகரிச்சிருக்காங்க. புதிய மெம்பரா சேரணும்னா ரியல் மேட்ரிட் அணியில் ஏற்கனவே மெம்பரா இருக்கக்கூடிய 2 பேரோட ரெஃபரன்ஸ் வேணும். இப்போதைக்கு புதிய அட்மிஷன் இல்லாததுனால ஏற்கனவே மெம்பரா இருக்கும் நபர் வெளியேறினாலோ அல்லது ரியல் மேட்ரிட் அணி அதிகமான ஸ்பாட் ப்ரொவைட் பண்ணாலோ மட்டும்தான் புதிய மெம்பர்ஸ் சேர முடியும். அப்படி வெயிட்டிங் லிஸ்டிலேயே 1,000,000 ரசிகர்கள் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.